राजन थुम अजन मोशन सभापति तुमनी हेट पेरवरु नमे आई थी दक्वा सभा कल दबा निवजना अजन बन मोशन ऑनरेबल साल्स निर्मल नाद गौरव குழுக்களின் பேத்தவர்களே, 30 வருட காலமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இடம்பெற்ற யுத்தம் காரணமாக அப்பிரதேசங்களில் பாரிய ஆசிரியர் தட்டுப்பாடு ஒன்று நிலவியது. அப்பிரதேசங்களில் சுய விருப்பத்தின் பேரில் கடமையாற்றுவதற்கு முன்வந்த ஆசிரியர்கள் மிகவும் குறைவாக காணப்பட்டமையும், வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஆசிரியர்கள் கடமையினை பொறுப்பேற்காமையும், அவ்வாறே கடமையினை பொறுப்பேற்ற ஆசிரியர்கள் அதிகமானவர்கள் மிகவும் குறுகிய காலத்தில் இடமாற்றங்களை பெற்று சென்றமை உள்ளிட்ட காரணங்களினால் இந்நிலை மேலும் மோசமானது. மேலும் வெளி மாகாணங்களில் இருந்து வருகின்ற ஆசிரியர்களுக்கு தங்குவதற்கான ஆசிரியர் விடுதிகள் காணப்படாமையும், வெளி மாவட்ட ஆசிரியர்களை அதிக காலத்திற்கு நிறுத்தி வைக்க முடியாத நிலைக்கு தாக்கம் செலுத்திய மற்றொரு காரணியாக அமைந்தது. இம்மாகாணங்களில் நிலவிய ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவதற்காக ஆட்சேர்ப்பு செய்வதற்கு தகமை பெற்றவர்கள் மிகவும் குறைவாக காணப்பட்டமையினால் இப்பிரதேச மாணவர்களின் கல்வி மட்டானது மோசமான வகையில் வீழ்ச்சியடைந்தது. யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியில் இப்பாடசாலைகளை மூடப்படாது பாதுகாத்து அவற்றின் கல்வி நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக மேற்கொள்ளும் பொருட்டு பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் ஒப்பந்த ஆசிரியர்கள், தொண்டர் ஆசிரியர்கள் மற்றும் பகுதிநேர ஆங்கில ஆசிரியர்கள் என்ற அடிப்படையில் அப்பிரதேசத்தைச் சேர்ந்த கற்ற விடைசார் தகுதியானவர்களை கிடைக்கப்பெற்று சேவையை மிகவும் அளப்பெரியதாகும். இவ்வாறு ஒப்பந்த அடிப்படையில் 167 ஆசிரியர்களும், தொண்டர் அடிப்படையில் 1120 ஆசிரியர்களும், பகுதிநேர ஆசிரியர்களாக 56 பேரும் வடமாகாணத்தில் சேவை ஆற்றியதுடன் கிழக்கு மாகாணத்தில் தொண்டர் அடிப்படையில் 445 ஆசிரியர்களும் சேவையாற்றி வருகின்றனர். எனவே வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் கற்பித்தல் பணிகளில் ஈடுபட்டவர்களை ஆசிரியர் சேவையில் இணைத்து கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு இக்கௌரவ சபையின் ஊடாக நான் அரசாங்கத்திடம் பிரேரணையை முன்வைக்கின்றேன். கௌரவ கல்வி அமைச்சர் அவர்களே, எங்களுடைய பிரதேசங்களில் யுத்தம் நடைபெற்ற போது எங்களுடைய மாணவர்களுடைய கல்வியை மேம்படுத்துவதற்காக இந்த ஆசிரியர்கள் தங்களுடைய அர்ப்பணிப்பை செய்திருக்கிறார்கள். அந்த ஆசிரியருடைய அர்ப்பணிப்பை மதித்து அவர்களுக்கு நிரந்தர நியமனம் கொடுக்க வேண்டும் என்று கௌரவ அமைச்சரையும் அரசாங்கத்தையும் கேட்டுக்கொள்கின்றேன். அதன் அடிப்படையில் யாழ்ப்பாணம் கல்வி வலயத்தில் 75 ஆசிரியர்களும், வலிகாமம் வலயத்தில் 232 ஆசிரியர்களும், வடமராட்சியில் 63 ஆசிரியர்களும், தென்மராட்சியில் 25 ஆசிரியர்களும், தீவகத்தில் 103 ஆசிரியர்களும், கிளிநொச்சியில் 284 ஆசிரியர்களும், முல்லைத்தீவில் 163 ஆசிரியர்களும், துணுக்காயில் 40 ஆசிரியர்களும், மன்னாரில் 93 ஆசிரியர்களும், மடுவில் 36 ஆசிரியர்களும், வவுனியா சவுத்தில் 190 ஆசிரியர்களும், வவுனியா நோர்த்தில் 39 ஆசிரியர்களும் உள்ளடங்கலாக அப்பில் மேலதிகமாக அங்கு பணியாற்றிய விடுபட்ட ஆசிரியர்கள் 50 பேர் உட்பட 1393 ஆசிரியர்கள் மற்றும் கிழக்கு மாகாணத்தில் 445 ஆசிரியர்கள் உள்ளடங்கலாக கடந்த காலங்களில் அவர்கள் பல போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் அரசாங்கத்தால் பல உறுதிமொழிகள் வழங்கப்பட்டும் அவர்களுக்கு இன்னும் நிரந்தர நியமனம் வழங்கப்படவில்லை. அவர்களுக்கு மிக விரைவில் நிரந்தர நியமனம் கிடைக்கப்பெற வேண்டுமென்று அரசாங்கத்தையும் கல்வி அமைச்சரையும் கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் எங்களுடைய இந்த ஆசிரியர்கள் தங்களுடைய இன்று மட்டும் தங்களுடைய கல்வி ஆசிரியர் பணியை தொடர்ந்த வண்ணமே உள்ளார்கள். அவர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்கி அவர்களை யுத்த காலத்தில் பணியாற்றியமைக்காக அவர்களை கௌரவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். அவர்களுக்கு வழங்கப்பட்ட பல வாக்குறுதிகள், அண்மையில் கூட அவர்கள் தங்களுடைய கல்வி அமைச்சினுடைய அமைச்சுக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார்கள். அப்போது தாங்களால் கேபினட் பேப்பர் தயாராக இருப்பதாக அவர்களிடம் காண்பிக்கப்பட்டது. ஆனால் அந்த கேபினட் பேப்பர் 8 தயாரிக்கப்பட்டிருக்கிறது, இன்னும் அது அமைச்சரவைக்கு செல்லவில்லை என்று நினைக்கின்றேன். மிக விரைவில் அந்த பத்திரத்தை அமைச்சரவையில் சமர்ப்பித்து அவர்களுக்கு நிரந்தர நியமனம் மிக விரைவில் வழங்க வேண்டும் என்றும், அது எவ்வளவு காலத்துக்குள் தங்களால் வழங்க முடியும் என்ற உறுதிமொழியினையும் கேட்டுக்கொள்கிறேன். செகண்ட் நிகால் கலபதி. கர்சபா பத்துமணி
චාල් සිල්වතනාදන් මැතිතුමා විසින් ගෙන් ලද යෝජනාව මා මේ මොහොතේ ස්ථිර කරනවා. ඒක කාලීන ඒ වගේම හරිම ප්‍රායෝගික යුක්සහගත සාධාරණ යෝජනා කියන එක මා මේ මොහොතේ කියනවා. මා මේ යෝජනාව සම්බන්ධයෙන් මොනම ආකාර කිව්වක්වත් වර්තමාන ගරු අමාත්‍යතුමාට කිසිම ආකාරකින් දොසක් කියන්නේ නැහැ. මොකද හේතුව ඔහුගේ කාලණයෙන් මේක පටන් ගත්තේ මේ අවිධිමත් අයුක්සහගත අමනෝචිත ක්‍රියාකලාපය මීට වසර ගානාවකට ඉස්සර වෙලා දිගින් දිගටම පටන් ගත්තා. නමුත් අද අපේ අධ්‍යාපන බලධාරීන් වර්තමානයේ ඉන්න මේක මේ විදියට මියුතුයි කියන එකයි කතා බහ කරන්නේ. හරිම විහිළු සහගත කතාවක් ඒක. ඒ නිසා ගරු අමාත්‍යතුමනි, ඔබතුමා හොඳටම දන්නවා මේ ප්‍රශ්නේ මොකද්ද කියලා. තනිකරම මේ විද්‍යාපීඨ ගුරුවරුන් ඒ වගේම උපාධාරී ගුරුවරුන් මේ ප්‍රදේශවලට ස්ථාපිත කිරීමේදී මේවතාවෙත් ඉතාමත්ම අවිධිමත් අමනෝඥ අයුක්සහගත ක්‍රියාකලාපයක් තමයි සිද්ධ කරලා තිබුණේ. අධ්‍යාපන බලධාරීන් හම්බෙලා මේකට පැහැදිලි කිරීම කරන්න ගියන් පස්සේදී ඇත්තටම මේ හරිම කනගාටුදායක උත්තර තමයි අධ්‍යාපන ලේකම්වරය පවා දුන්නේ. ඔහු මගෙන් මට කිව්වා, මම දන්නේ ඔහු මේ උගන්ලා තියෙනවද කියලා. ඔහු මටත් කිව්වා අනිවාර්යයෙන්ම මේ ගුරුවරු මොන දිස්ත්‍රික්කේ වුණත් බස්නාහිර පළාතේ වුණා එකිනා වුණත් දාන්න ඕන උතුරට නැගෙනහිරට දාන්න ඕන අනිවාර්යයෙන්ම. මම කිව්වා ඒක හරි, ඔබතුමා කියන එක හරි, අතීතයට හරි ඒක. නමුත් මේ ප්‍රදේශවල මේ වෙනකොට අධ්‍යාපනයේ තියෙන යම් යම් තත්ත්වයන් නිසා ඒ ප්‍රදේශවල දිස්ත්‍රික්කවල විද්‍යාපීඨ ගුරුවරු, වෛද්‍යවරු, ඉංජිනේරුවෝ, ඒ වගේම තවත් උපාධාරී ගුරුවරු යම් ප්‍රමාණයක් බිහි වෙලා තියෙනවා. අන්නේ ප්‍රමාණය ඒක තුල තුලනය කරලා අඩු ටික ආසන්න දිස්ත්‍රික්කවලින් විද්‍යාත්මකව ස්ථාපිත කරනෝ නම් මේ ගැටලුවට මා විශ්වාස කරනවා අවම වශයෙන් හරි සිදුවක් ලබා ගන්න පුළුවන්කම ලැබෙයි කියලා. ඒ නිසා ගරු ඇමතුමනි, අධ්‍යාපනයෙන් දුෂ්කර නොවන දිස්ත්‍රික්කවලින් දුෂ්කර දිස්ත්‍රික්කවලට ගුරුවරු යෙදීම සාධාරණයි. යම් කාලයකට ආසන්න දිස්ත්‍රික්කයට දැමීමේ පදන මත. ඒ වගේම දුෂ්කර දිස්ත්‍රික්කවලින් දුෂ්කර නොවන දිස්ත්‍රික්කවලට ගුරුවරු දානව වෙනුවට යම් ප්‍රමාණයක් ආසන්න දුෂ්කර දිස්ත්‍රික්කවලට දැමීම සාධාරණයි. සාධාරණයම ඊළාට දුෂ්කර දිස්ත්‍රික්කවලින් ඈ දුෂ්කර දිස්ත්‍රික්කවලට ගුරුවරු දැමීම හරිම අප්‍රායෝගික වැඩක්. සම මෙවර විද්‍යාපීඨ ගුරුවරු ස්ථාපිත කරේ මෙන්න මේ අමනෝචන ක්‍රියාකලාපය තුළ. මා ඔබතුමාට කියන්න ඕන විශේෂයෙන්ම සිංහල ගුරුවරු දකුණේ ඉන්න බස්නාහිරේ ඉන්න ගුරුවරු දැම්මා උතුරු නැගෙන පළාත්වලට දාලා ඒ ගුරුන්ට කිව්වා එමල පාසල්වල සිංහල උගන්වන්න කියලා. ඒ වගේම තුමුන් දැන් කියන්නේ ගුරුවරුන්ට දෙමලත් බෑ මන්ත්‍රීතුමා, දරුවන්ට සිංහලත් බෑ. වවුනියාවේ ඉන්න ගුරුවරිය දාන අන්දාතුරේට සිංහල උගන්වන්න කියලා. ඒ දරුවන්ට දෙමළ බෑ. දෙමළ දරුවෝ මේ ඒ ගුරුවරට සිංහල බෑ. හොන්ඩරබල් තෙලග රාජා. ඒ නිසා මම ඉල්ලීමක් කරනවා මෙන්න මේ හරි හරි කලින් මන්ත්‍රීතුමා குழுக்களின் பிரதி தலைவர் அவர்களே, குழுக்களின் பிரதி தலைவர்களே, இந்த சபை ஒத்துழைப்பு வெளிப்பேரணியில் உரையாற்றுவதற்காக வாய்ப்பளித்து மிகுந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மல்நாதன் முன்வைத்திருக்கும் இந்த சபை ஒத்துழைப்பு வெளிப்பேரணி மிகவும் நியாயபூர்வமானது. அவரது முன்வைப்பிலே சொன்னது போல மிக நீண்ட காலமாக யுத்தத்தில் பாதிப்புற்றிருந்த இந்த வடகிழக்கு பிரதேசங்களிலே ஆசிரியர்கள் இல்லாமல் பாடசாலைகள் மூடிக்கிடந்த காலங்களிலே அங்கு தொண்டர் ஆசிரியர்களாக சேவையாற்றி
இன்றும் கூட அந்த பணியினை செய்து கொண்டிருக்கும் அவர்களுக்கு நிரந்தர நியமனத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டியது கல்வி அமைச்சின் கடப்பாடாக இருக்கிறது. உங்களுக்கு ஒரு விஷயத்தை மாத்திரம் இந்த குறுகிய நேரத்திலே நான் இந்த சபையிலே முன்வைக்கலாம் நினைக்கிறேன். தீவுக்குள் ஒரு தீவாக, இலங்கை தீவுக்குள் ஒரு தீவாக, சுற்றிலும் கடலில் இல்லாத போதும் சுற்றிலும் பல்வேறு மாவட்டங்களையும் பிரதேசங்களையும் கொண்டு பெருந்தோட்ட பகுதிகள் தீவுக்குள் ஒரு தீவாக இருந்து வந்திருக்கின்றன. இந்த பெருந்தோட்ட பாடசாலைகள் என்பது இலங்கையின் இலவச கல்வி அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னரும் கூட தனியார் தேயிலை தோட்ட கம்பெனிகளின் நிர்வாகத்திற்கு கீழ் கல்வி முறைமை கொண்டிருந்த ஒரு நிலைமை காணப்பட்டது. இந்த நிலையில் அங்கு தற்போதைய நிலையில் நியமனங்கள் வழங்கப்பட்டும் கூட, சம்பள திட்டம் அவர்களுக்கு அறிவித்தும் கூட, தொண்டர் ஆசிரியர்கள் போன்ற நிலைமையில் இருக்கக்கூடிய பெருந்தோட்ட ஆசிரியர்களின் சம்பள விவகாரம் தொடர்பாகவும் இந்த சபையின் கவனத்தை கொண்டு வர நினைக்கிறேன். இதற்கு முன்னரும் கூட பல்வேறு சந்தர்ப்பங்களில் கல்வி அமைச்சரின் கவனத்திற்கு இந்த விடயத்தை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். வெறும் 6000 ரூபாய் சம்பளத்திற்கு நியமிக்கப்பட்ட ஆசிரியர்கள் இன்னும் முழுமையாக பாடசாலைகளுக்கு நியமிக்கப்படாத நிலைமை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த 6000 ரூபாய் சம்பளத்துடன் அவர்கள் பயிற்சி கல்லூரிகளுக்கு, ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகளுக்கு, மட்டக்களப்புக்கும் யாழ்ப்பாணத்திற்கும் வெவ்வேறு மாவட்டங்களுக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். மதுரையிலிருந்து நுவரலியாவிற்கு வந்து பயிற்சி பெறுவதற்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த 6000 ரூபாய் சம்பளத்தில் அவர்களது தொழிலை கொண்டு நடத்த முடியாமல் பயிற்சியையும் பெற முடியாத நிலையிலே தத்தளித்துக் கொண்டிருக்கும் ஆசிரியர் சமூகம் தோட்டத் தொழிலாளர்களை போன்றே சம்பளத்துக்காகவும் பெருந்தோட்ட பகுதிகளை போராடி கொண்டிருக்கிற நிலைமை மாற்றப்பட வேண்டும். அதற்கும் உரிய நடவடிக்கையை அமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி கௌரவ ஸ்ரீதரன். கௌரவ குழுக்களின் பிரதி தவிசாளர் அவர்களே, இன்று வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மல்நாதன் அவர்களால் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற தொண்டர் ஆசிரியர்களுடைய நியமனம் தொடர்பாக பல ஆண்டுகளாக இந்த சபையிலே பல கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறோம். பல தடவைகள் இது தொடர்பாக அமைச்சருக்கு கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி வரையும் இது கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்களுடைய நியமனங்கள் வழங்கப்படாமல் இவ்வளவு காலம் இழுத்தடிக்கப்படுவது மிக வேதனைக்குரியது. மிகக்கூடிய யுத்தம் நடந்த காலத்திலிருந்து யுத்தத்துக்கு பிற்பாடு கூட அங்கே வாழுகின்ற பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சியிலே இந்த தொண்டராசிரியர்கள் எந்தவித வேதனங்களும் இல்லாமல் தங்களுடைய பணியை வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மிக தெளிவாகவே ஆற்றியிருந்தார்கள். குறிப்பாக வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற இவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு கூட இந்த வகையில் அவர்களுக்கு உதவிகள் கிடைக்கவில்லை. வடக்கு மாகாணத்திலே கிட்டத்தட்ட 1393 தொண்டராசிரியர்களும், கிழக்கு மாகாணத்திலே 740 வரையானவர்களில் ஆக 445 பேருக்கு மட்டும்தான் நேர்முக தேர்வு நடத்தப்பட்டு, மிகுதி பேர் நேர்முக தேர்வு நடத்தப்படாமலே அவர்களும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த தொண்டராசிரியர்களுக்கு ஒரு எழுத்து பரீட்சை வைத்துத்தான் நியமனம் வழங்கப்படுவதாக கூட பேசப்படுகிறது. ஆனால் அது இலங்கையினுடைய சில சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டிருந்தாலும் கூட இவர்கள் நீண்ட காலங்களாக எந்த வேதனங்களும் இல்லாமல் கடந்த 5-6 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பிள்ளைகளுக்கான தங்கள் கல்வியை வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக வடக்கு கிழக்கிலே கணிதம், விஞ்ஞானம், ஆங்கிலம், இலத்திரனியல் போன்ற ICT போன்ற துறைகளிலே ஆசிரியர்கள் இல்லாத ஒரு பெரிய பற்றாக்குறை அங்கு நிலவுகிறது. இவ்வாறான இந்த இடைவெளிகளை இந்த ஆசிரியர்கள் தான் நிறைவு செய்திருக்கிறார்கள். இவர்களுக்கு இன்னொரு பரீட்சை நடாத்தி அந்த பரீட்சையின் புள்ளியின் அடிப்படையில் தான் இவர்களுக்கு நியமனம் வழங்குவதென்ற ஒரு நிலைமை இருக்குமென்றால் சில வேளைகளில் அது கூட ஒரு ஏமாற்று நடவடிக்கையாக அமைந்துவிடும். அவரிடம் தகுதி இருக்கிறது. காப்போத்த சாதாரண தரத்தை பூர்த்தி செய்திருக்கிறார்கள், காப்போத்த உயர்தரத்தை அவர்கள் பூர்த்தி செய்திருக்கிறார்கள். சிலர் ஆங்கில அறிவிலே பரீட்சையும் நல்ல பாண்டித்யம் பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் ICT துறையிலே நல்ல பாண்டித்யத்தை கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறானவர்களுக்கு ஒரு பரீட்சைக்கு அப்பால் இவர்களுக்கு நேரடியாகவே நேர்முக தேர்வு நடாத்தி கொடுக்கக்கூடிய வல்லமை அவரிடம் காணப்படுகின்றது. ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே, நீங்கள் இவ்வளவு தூரம் பொறுமையாக இருந்து இதனை கேட்பதையிட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஏனென்றால் கிட்டத்தட்ட அவர்களுக்கு நியமனம் கிடைத்துவிடும் என்கிற நம்பிக்கையை நான் நினைக்கிறேன். ஆகவே இந்த நிலைமையை சரியாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இது பல்வேறுபட்ட மாவட்டங்களில் அந்த தொண்டராசிரியருடைய முல்லைத்தீவு, கிளிநொச்சி, வவுனியா, மன்னார், யாழ்ப்பாணம், அம்பாறை, மட்டக்களப்பு, திருகோணமலை, இந்த மாவட்டங்களில் இருக்கிற ஒவ்வொருவரும் எத்தனையோ தடவைகள் போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். எத்தனையோ தடவைகள் அவர் கொழும்பு வரையும் வந்து போராடி இருக்கிறார்கள். அவர்கள் உண்ணாமல் இருந்திருக்கிறார்கள். தங்களுடைய நியமனத்துக்காக அவர்கள் செய்கின்ற இந்த தியாகங்களை தயவு செய்து நீங்கள் கருத்தில் எடுங்கள். இவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி இன்று கிடைக்க வேண்டும். இந்த உயர்ந்த சபையினூடாக கௌரவ உறுப்பினர்களாக கொண்டு வரப்பட்ட இந்த தீர்மானம் ஒரு நல்ல செய்தியாக அவருடைய காதுகளுக்கு செல்ல வேண்டும் என்பதை அமைச்சரிடமும் கேட்டு சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். இங்கே ஒன்றபல் சந்திமகமகி இது காரக சபை சகோதரி யுத்த ஏத்துக்கரகன எதிர் நகனீர பலத்தில் பகுதி குருங்க அவனுக்கு நிமிஷந்தா சுவேச்சா அர்த்தகாலீன கொந்தராத் பதினாம் மத சேவகர் குருவருன்
சேவட்டு பந்தவா கனிமா சம்பந்த விவாதிட்ட சாபாகியம் லபிமா மங்க அகே கூட சலக்கணுமா அத்தனமா மேன கூட யாப்பான ராஜேவிசின் மே சம்பந்தன் கேபினெட் மண்டலேட யோஜனா எதிர்பார்த்து எல்லாத்தையும் போகும் இக்மட்டு அவங்க விசுவாசக்கான மே கட்டுத்து சித்தி வைக்கல அத்தனமா ஜாதி நத்திர சங்கீத அதிகரிமேதி தருவங்கே அத்தியாபன சக்தி அக்லபாதீம ஐதிஹாசி கடுத்தபாடு பத்தினம் இனிசா தருவங்கே அத்தியாபன லபாதீம தரங் ஜாதிக சமகியட ருகுல் தென பிரபல சாதிகா நகக்கின தமாய் மகே விசுவாசம் ஏ அணுவ அப்ப விசுவாச கண்ணோ இதிரியதி உத்திரு பலாத்தே ஜீவத்தன தருவன்ட ஹொந்த அத்தியாபன லபாகன மேக்கிய லபே கீழா எதா யுத்தே நுத்திரு பலாத்தே அத்தியாபனை மிதிவதட்டி உத்திரு மத பலாத்தி அத்தியாபனை மிந்துவட்டுனே ஹேமனவே உத்திரு மத பலாத்தி அத்தியாபனை மிந்துவட்டுனே அத்தியாபன சேஷ்ட தேசபாலனீகரணை கரலா தேசபாலனைய அத்தியாபனைய துளிங் கிரியாத்மகரான உற்சாகிரீம துருளின் தமை எதா உத்திரு மத அத்தியாபனை மிந்துவட்டு ஏ தத்திய 2015 ஜனவரி 8 பசு தத்திய வினாசுவல மேனக்கொட்ட உத்திரு மத பலாத்தி அத்தியாபனைய பிலிவலின் சிஷ்ய பயசிஷத்தை சக சாமான பெல பிரதிபால கன பெலுவோம பசின் ஸ்தானே ச அயோனி ஸ்தானே தக்கா இழகில்லா தீரும் எகினிசா இதிரியதி அப்ப விசுவாச கண்ணோ உத்திரு பலாத்தே அத்தியாபனைய மே யாபாலன் ராஜ்ய யட்டதே இன்று கல்வி அமைச்சின் செயல்பாடுகள் தொடர்பான ஒத்திவைப்பு வேலை பிரேரணையிலே எமது கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் வடக்கு கிழக்கை பொறுத்தவரையிலே மிக நீண்ட காலமாக அசாதாரண சூழ்நிலையில் பல்வேறு இன்னல்களுக்கு முகம் கொடுத்த மாகாணங்களாக நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த வடகிழக்கு மாகாணங்களை பொறுத்தளவிலே ஏனைய மாகாணங்களை விட ஒரு விசேட அளவுகோலின் ஊடாகவே அங்குள்ள பிரச்சனைகளை நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை அவசியம் ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே அங்கே அந்த தற்போது பல்வேறு தரத்து வகையில் அதாவது தொண்டர் ஆசிரியர்கள், சமயாசமய ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள் போன்ற பல்வேறு தரத்தில் உள்ளவர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்குவது காலத்தின் தேவை. ஆகவே மேலும் அந்த நியமனத்தை தாமதியாது அதனை வழங்குவதற்கான அனைத்து செயற்பாடுகளையும் கௌரவ கல்வி அமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்று நான் இந்த சபையிலே கேட்டுக்கொள்கின்றேன். அதே நேரத்தில் மலையகத்தை முடித்துக்கொள்ள வேண்டும். ஆசிரிய உதவியாளர்கள் நியமனம் அண்மையிலே சுமார் ஏறத்தாழ 3000 கிட்டிய தொகையிலே ஆசிரியர் நியமனங்கள், ஆசிரியர் உதவியாளர்கள் நியமனங்கள் வழங்கப்பட்டது. ஆனால் இந்த ஆசிரியர் உதவியாளர் நியமங்களின் ஊடாக அவர்களுக்கு வழங்கப்பட்டது வெறுமனே மாதத்திற்கு 6000 ரூபாய் மாத்திரமே, 6000 ரூபாய் கொடுப்பணவு என்று அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த கொடுப்பணவு எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கொடுப்பணவாக இல்லை. ஏனெனில் இன்றுள்ள இந்த வாழ்க்கை செலவோடு ஒப்பிடும் போது இது மிக மிக குறைந்த ஒரு தொகை. ஆகவே ஒரு அமைச்சரவை பத்திரத்தின் ஊடாக மேலும் 10,000 ரூபாய் சேர்த்து கொடுக்கப்படுவதாக ஏற்கனவே அமைச்சின் கௌரவ அமைச்சர் அவர்கள் காரகசபா சபாபத்துமணி நிர்மலன் மந்திரித்துமா எதிரிபத்கரப்பு கல்தபி விவாத சம்பந்தம் மங்க விசேஷம் கியண்டோனே மே சம்பந்தம் அப்பி மீட்ட மாசு கிபிரிசல மே கட்டலு உத்காத்தவுனா அத்தவசியம் அப்பிட்ட பிரதமேன்ம மே குருவரும் பந்தவகனியம்ட்ட விபாகியாக தபியுத்துவ திபுணா அப்பி சமஹார சமஹார வித்யாவ அத்துலு சமஹார அன்சோல்ட்ட அப்பி பகுகி காலே குரு வியவஸ்தாவட அணுவ விபாகியாக தபியுத்துவ திபுணா ஏக அப்பி திபுணா ஏவகேம அப்பிட்ட சுவேச்சா குருவருன் ஹோ வேணாத் விவிதாக்காரிங் அப்பிட்ட பந்தவகான புலுவங்கமாக நெஹ மே குரு வியவஸ்தானுவ நமுத் அப்பி ஏவெலாவே கேபினெட் பத்திரிகா தான் கிஹாம சமஹாராக இல்லையமுனா மே விபாகத்தியல் அவசான் கரலா கேபினெட் பத்திரிகாவ தான் முகத சமஹாராயிட்ட விபாகேன் குரு வியவஸ்தாவ அணுவத் என்ன புழுவங்கம தீர நிசா கியலா இது அப்பி தான் பகுகை காலத்து 1500 ஆசன பிரமாண பந்தோகாத்த வித்யாவ ஆதி விஷயான் சந்தா கணித விவித விஷயான் சந்தா தேங் ஈட்ட பாசே அப்பிட தேன் தேங் சித்த வேணுமா ஏ புறப்பாட்டுக்கு புறவான அவசிய கட்டெடுத்து கரான் ஏகதம பிரமாதுனே கிசி விட்டகாத் அடுவாக்கரான்னே உத்தரவு நகினிட்டு கியலா முகத அப்பிட தமிழ்நாசனம் தானோ அப்பி விதுஹல்பத்தூர் விபாக திப்பா ஹார்தாக ஆசன பிரமாணியாக கத்தா
එතකොට අධ්‍යාපන පරිපාලන සේවයේ 850ක ගන්න කටයුතු කරලා දැන් ඒ බඳවා ගැනීම සිද්ධ කරනවා මේ දවස්වල විභාගයේ රිසල්ට් ප්‍රතිඵල අවුට් වුණා. එතකොට අධ්‍යාපන අඥ සේවයේ 1190ක් හිඟේ තිබිලා අපි දැන් බඳව ගන්න අවශ්‍ය කටයුතු කරමින් යනවා විභාගය තියලා. ඉතින් මේ ගුරු ප්‍රශ්නේ විතරයි විසඳන්න තියෙන්නේ. ඉතින් මෙවර අපේ ප්‍රමුඛතා කාර්යයක්සේ අපි සලකලා තියෙනවා ගුරු ප්‍රශ්නේ විසඳන්න. මම පිළිගන්නවා මේ උතුරු පළාත තුලත් නැගෙනහිර පළාත තුලත් මේ කොන්ත්‍රාත් පදනම මත සේවය කරන ගුරුවරුන් ඉන්නවා විශාල ප්‍රමාණයක්. අත වශයෙන්ම උතුරු පළාත තුල කොන්ත්‍රාත් පදනම මත සේවය කරන ගුරුවරුන් 167 දෙනෙකුද, ස්වේච්ඡා පදනම මත සේවය කරන ගුරුවරුන් 1120ක්ද, අර්ධකාලීන ගුරුවරුන් 56 දෙනෙකුද, නැගිර පළාත තුල ස්වේච්ඡා පදනම මත සේවය කරන ගුරුවරුන් 445 දෙනෙකුද, ශ්‍රී ලංකා ගුරු සේවයට බඳවා ගැනීම සඳහා ඒ අමාත්‍ය මණ්ඩලය සංදේශය අපි සකස් කරලා තියෙන ප්‍රමාද වෙන්න හේතුව අරකයි. එකක් තමයි අපි ප්‍රථමයෙන් විදුහල්පතිවරු ඒ අනිකුත් සේවාවල් බඳව ගත්තා. ඒ වගේම අපිට සිද්ධ වුණා මේ සම්පූර්ණ මේ රටේ පාසල් 10161ේම ගුරු හිඟේ ඒ විෂයන් අනුව හරියට අඳුරගත යුතුව තිබුණා. මොකද අපිට ස්වේච්ඡා ගුරුවරු ගන්න කියපමට ගන්න බෑ. මොකද අපි ගුරු හිඟය බලන්න ඕනේ, ඒ විෂයන් අනුව බලන්න ඕනේ, ප්‍රදේශ අනුව බලන්න ඕනේ. මේකටත් සෑහෙන කාලයක් ගියා මේ සමීක්ෂණය කරලා තොරතුරු ටික ගන්න. දැන් අපි පරිගණක ගත කරලා තියෙනවා සම්පූර්ණ ගුරු හිඟය පිළිබඳව අපේ අමාත්‍යාංශයේ සියල්ල තියෙනවා, භෞතික සම්පත් හිඟය පිළිබඳවත් තියෙනවා. ඉතින් ඒ නිසා අපි දැන් මේ කැබිනට් පත්‍රිකාව දාලා මේක ඇත්තටම දැන් ටික දවසක් මේ කෙටුම්පත් කරලා මේක ට්‍රාන්ස්ලේට් කරලා අරම මේවා කරලා මේ අපේ අමාත්‍යාංශ ලේකම්වරයා හිටියේ නැහැ පහුගිටිගේ මේ විදේශගත වෙලා නිසා. අපිට මේක මං හිතන්නේ මේක දන්නවා, රාජ්‍ය අමාත්‍යතුමා දන්නවා මේක අපි ක්‍රියාත්මක වෙනවා කියලා. මේක දැම්මත් නැතත් මේක යනවා කියලා දන්න ඕනනම් තමුන්නාංශලගේ නිලධාරිනුත් ඉන්න අමාත්‍යාංශයේ මේ දමිල මේ මාධ්‍යෙන් වැඩ කරන ওই ප්‍රදේශවලම ඒගොල්ලෝ දන්නවා මේක අපි වැඩේ කරන්න කටයුතු කරලා තියෙන්නේ කියලා. ඉතින් ඒ නිසා මේකේ අඩුවක් වෙන්න දෙන්නේ නැහැ. ඔබතුමාලා දන්නවා ළඟම පාසල හොඳම පාසල අපේ ව්‍යාපෘති අර්ථේ මේ රටේ තියෙන පාසල් 10161කින් පාසල් 7000ක් අපි සම්පූර්ණ විවිධ පහසුකම් භෞතික සම්පත් ලබා දෙද්දී උතුරු නැගෙනහිරට වැඩිපුර අපි මුදල් දැම්මා. විශේෂයෙන්ම තමුන්නාසර ඔය බාන මම පහුගිය කාලේ ගියා කිලිනොච්චියට. කිලිනොච්චියට ගියාම අපි අර අධ්‍යාපන අමාත්‍යාංශයෙන් අපි සල්ලි දාලා හදලා තිබුණ අර මේ අර ජාතික සංහිඳියාව ඇති කරන්න දුම්රිය ස්ථානයේ අපි ඒක විවෘත කරා. ඒකෙදිත් අධ්‍යාපන අමාත්‍යතුමා කණ්ඩායම අපි ඒකට ගිහිල්ලා එන ගමන් අපි නිකමට වගේ කිලිනොච්චිය සෙන්ට්‍රල් එකට ගියා මධ්‍ය මහාවිද්‍යාලේ. ඒ බලපුවාම ඒ කිලිනොච්චිය මධ්‍ය මහාවිද්‍යාලෙත් සමහර ළමයි හිටියා ප්‍රධාන ශාලාව ඉඩ නැතුව. මම එවෙලෙම තීරණය කරා අපි තට්ටු තුනක ගොඩනැගිල්ලක් දෙන්න ඕනේ කියලා. එතන අඩුපාඩුවක් තියෙනවා කියලා මම බලධාරීන්ගෙනුත් ඇහුවා, ඇයි මේ ළඟව පාසල් ව්‍යාපෘතියට මේ පාසල ඇතුල් කරේ නැත්තේ කියලා. ඒ නිසා අපි උතුරේද දකුණේද නැගෙනහිරේද බටහිරද කියලා නෑ, ඇත්ත වශයෙන්ම අවංකවම මේ රටේ අධ්‍යාපනය දියුණු කරන්න අවශ්‍ය පියවර අරගෙන තියෙනවා. ඉතින් ඒ නිසා මම මේ ඒ ගැන මේ ප්‍රමාද වෙන්න හේතු තිබුණා. ගුරු ව්‍යවස්ථාව අනුව අපිට බඳව ගන්න පුළුවන්කමක් තිබුණේ නැහැ. අර ගැටලු රාශියක් ආපු නිසා අර මේ හරියට පුරප්පාඩු හඳුනගෙන මේ ප්‍රශ්න ටික කරන්න තිබුණ නිසාත් අර ඉස්සෙල්ලා අපි විදුහල්පතිවරු සහ අනිකුත් මේවා ටිකට ප්‍රමුඛතාවය දීලා බඳව ගත්ත නිසා මේ ප්‍රශ්නේ උනේ. ඒ වගේම දැන් අපිට ගුරුවරු 35ක් පමණ බඳව ගන්න තියෙනවා. 30ක් පමණ. ඒ වගේම ඔය ඔබතුමාලා කියන ස්වේච්ඡා ගුරුවරු බඳව ගැනීමේදී ඒ බඳව ගන්න ගියලා තවත් ස්වේච්ඡා ගුරුවරු මේ පිරිසක් ඇවිල්ලා උද්ඝෝෂණ කරන්න ගත්තා. අපිවත් ගන්න ඕනේ, අපිවත් ගන්න ඕනේ කියලා. එතකොට ස්වේච්ඡා ගුරුවරු එක එක තැන් වලින් උද්ඝෝෂණ ගලා එන්න ගත්තා ස්වේච්ඡා ගුරුවරු ගන්න ඕනේ කියලා. නමුත් අපි පැහැදිලිව අපි මේ හොඳ මේ සාධාරණීකරණයක් කරලා තිනවා උතුරු නැගෙනහිරට ගුරු ව්‍යවස්ථාව අනුව අරගෙන අපිට මේ ගුරුවරුන්ගේ ප්‍රශ්නේ හිඟේ විසඳන්න බෑ කියලා. ඒ අනුව තමයි අපි කැබිනට් පත්‍රිකාව දාලා තීරණය කරේ උතුරු නැගෙනහිරට වෙනම සලකලා ගුරු ව්‍යවස්ථාවෙන් පරිබාහිරව. මොකද ඔය තියෙන සුසුකම් තියෙන අය හොයන්න බෑ, අමාරු කාලෙත් අල්ලන් හිටපු අය උතුරු නැගෙනහිර ප්‍රදේශවල. ඒ නිසා තමයි අපි ගුරු ව්‍යවස්ථාවට පටහැනිව කැබිනට් පත්‍රිකාවක් දාලා මේක කරන්න ගියේ. අර ඒ වෙලාව ගිය අගෝස්තු මාසෙකද ගන්න ගියා නම් අනිත් අයටත් දෙන්න වෙනවා අපි ඒක. එතකොට ඇයි මේගොල්ලන්ට දෙනව නම් ඇයි අනිත් අයට දෙන්න බැරි කියලා තමහර සිංහල ඔය පුත්තලම් පැත්තෙත් ආව කට්ටිය. ඇවිල්ලා ඒගොල්ලන්ටත් ගුරු මේ සුවචායව දාන්න ඕනේ කියලා. ඔයගේ ප්‍රශ්න නිකම්ම නිකන් නෙමෙයි, ඔයට හේතු කාරණා. ඒ නිසා අපි ඒ ගැන තමුන්නාන්සලට පැහැදිලිව කියනවා. ස්ථීර වශයෙන්ම ඔය සුවචා ගුරුවරු පමණක් නෙමෙයි, තවත් ගුරුවරු හිඟයි මේ උතුරු ප්‍රදේශ නැගෙනහිරටත් හිඟයි.
මුස්ලිම් පාසලටත් තිකයි. දැන් බලන්න අපි දින අපි පහුගිය කාලේ දින 100 තුල 3000 ගණක් ගත්තා වතුකරේට මේ මේ වතුකරේට මේ ද්‍රවිඩ මාධ්‍යෙන් මේ උගන්නන්න අවශ්‍ය ගුරුවරු 3000 ගණක් ගත්තා. දැන් මාස ගණ මේ මේ අවුරුද්දකට වගේ ඉස්සෙල්ලා. ඉතින් ඒ නිසා පියවරෙන් පියවර ගන්න ඕනේ මේක ගන්න නැතුව නෙමෙයි. නමුත් ඒක ක්‍රමවේදයක් අනුව මේ මේ කළ යුතුව තිබෙනවා. ඒ නිසා මම කියනවා ඒ ගැන සැකයක් තියාගන්න එපා කියලා. ඒ වගේම මේ ඔබතුමාලටම තේරෙනවා ඇති මේ සම්පත් එන විදිය මේ උතුරු ප්‍රදේශයට එහෙම පාසල් වලට ගියාම කොච්චර සල්ලි එනවද කොච්චර අපි දාලා තියෙනවද අපි කොටින්ම කියනවනම් මගේ ළඟම පාසල් හොඳම පාසල් ව්‍යාපෘතියට පත් කරලා තියෙන ව්‍යාපෘති අධ්‍යක්ෂකවරයා ද්‍රවිඩ ජාතිකයෙක් ඒ ප්‍රදේශෙම එක්කෙනෙක් ඕනම හොයලා බලන්න ඒ නිසා මේ මේ අපි එහෙම ભેදකින් මේකෙන් නෙමෙයි අපි කිව්වේ හැමතැනම එක වගේ කරන්න ඕන කියලා අපි ඊට අමතරව අපේ මේ නිහල් ගලප්පති මන්ත්‍රීතුමා මතු කර ප්‍රශ්නේ විද්‍යාපීඨවල සම්බන්ධයෙන් ඒක එතුමාත් මටත් පෞද්ගලිකව ඒකේ ප්‍රශ්නයක් තිබුණා. හැබැයි ඒක අමාත්‍යාංශයට ලොකු පීඩනයක් ඇවිල්ලා තිබුණා. මේ බලපෑමක් ඇවිල්ලා තිබුණා. මේ විද්‍යාපීඨ වලින් ඇත්තටම 3000 ගාණක් 3000 ගාණක් පිට වෙද්දී එතනින් අත වශයෙන්ම අපේ ජාතික පාසල 352ක් තියෙනවා. ඒ ජාතික පාසල 352ට දුෂ්කර ප්‍රදේශවල ගුරුවරු දැමිය යුතුව තිබෙනවා. වෙන කොහෙන්වත් දාන්න බෑ. අපි ඉතුරු ටික ඔක්කොම පළාත් සභාවට දුන්නා. ඊට අමතරව අපිට අර අර විදිහට පුරවන්න ගියොත් ඒ කියන්නේ දුෂ්කර ප්‍රදේශවලට ඒ ප්‍රදේශවල මේවා ඔක්කොම දාන්න ගියොත් එහෙම නැත්නම් අල්ලපු වැටෙන් දැන් හම්බන්තොටින් ළඟම දුෂ්කර දිස්ත්‍රික්කේ දාන්න ගියොත් මාත් බැලුවා ඒක මොකද්ද වෙලා තියෙන්නේ කියලා ඒකෙදි වෙලා තිබුණේ අත්ත වශයෙන්ම මේ අර ඒ ඒ විෂයන් කරපු අය නැති ප්‍රශ්නේ තිබුණා. ඉතින් ඒ නිසා මේක ස්ථානගත කිරීමේදී සමහර තැන්වල වැරදි ඒවා තිබුණා වැරදි නැත්තේ නෙමෙයි තැන් තැන්වල වැරදිත් තියෙනවා නමුත් මම එක එක අරන් බලනකොට මම දැක්ක එකක් අපේ අමාත්‍යාංශය තීරණය කළා තිබ්බා හැම තැනටම ටික ටික හරි දෙන්න ඕනේ කියලා මේක පළවෙනි පත්වීම සිංහල ගුරුවරු ඉල්ලනවා නැගෙනහිර සමහර තැන්වල එතකොට ද්‍රවිඩ ගුරුවරු ඉල්ලනවා නමුත් ඒ නිසා මේක බෙදලා ටික ටික දෙන්න ඕනේ කියලා තීරණේ මත තමයි දාලා තියෙන්නේ. ඉතින් කොහොම වුණත් ඔය පොඩි ප්‍රමාණයක් ආපුවම එක එක තැන්වලට දාන්න ගියාම විශාල ප්‍රශ්නයක් තියෙනවා. මේ ප්‍රශ්නේ හින්දා අපි පසුගිය දවස්වල පෙරේද අපි සියලුම ආණ්ඩුකාරවරු අධ්‍යාපන ඇමතිවරු පළාත් ලේකම්වරු අධ්‍යාපන ලේකම්වරු ඔක්කොම අපි ගෙන්නුවා. මම ගෙන්නල ඉවරලා මේ ගැන සාකච්ඡා කරා. සාකච්ඡා කළා මේ වෙනකොට කැබිනට් පත්‍රිකාවක් දාලා තියෙනවා. අත්ත වශයෙන්ම ගුරු තුලනය ජාතික පාසල්ද පළාත් පාසල්ද ભેදකින් තොරව කරන්න. දැන් ජාතික පාසල් වල ඉන්නවා 2000කට වැඩිය මේ අතිරික්ත ගුරුවරු. මේ පහුගිය කාලේ විවිධ ක්‍රමවලට එකතු වෙවි ඉන්නවා. මේ ඔක්කොම අපි බලස් සභාවට දානවා මේ දෙසැම්බර් 31 වෙනිදාට ඉස්සෙල්ලා. මම පැහැදිලිව කිව්වා අපි ජාතික පාසල් වල කිසි අතිරික්ත ගුරුවරයෙක් තියාගන්නේ අපි පඩි ගෙවන්නම් අනුයුක්ත කරලා හරි බලස් සභාවට දාන්න කියලා. මොකද නැත්තම් මේ පහුගිය කාලවල ප්‍රශ්න තිබිලා තියෙනවා මේ පඩි ගෙවන්නේ නැති නිසා බලස් සභාවෙන් අපි පඩි ගෙවන්නයි බලස් සභාවලට සේවය දෙන්නයි ඕවා මේවා මේ ඔක්කොම එක රටේනේ තියෙන්නේ. මම කිව්වා ජාතික පාසල් මේවා මේ ආණ්ඩුක ව්‍යවස්ථා 13 වෙනි ව්‍යවස්ථා ඕවා එකක් කොතලන්නේ රටේ අධ්‍යාපනයේ න රටේ අධ්‍යාපනයේ පාසල් 10000 කට 60 එකක් තියෙනවා. මේ අපි අධ්‍යාපන අමාත්‍යාංශය මේ හැමෝගේම අධ්‍යාපනය බලන්න ඕනේ. ඒ නිසා මම පැහැදිලිව කියලා තියෙනවා මේ අතිරික්ත ගුරුවරු ඉතාම ඉක්මනින් දැන් අපි එදා ඒ ඔක්කොම සංඛ්‍යාලේඛන හැදුවා. අපි කමිටුවක් දැම්මා අපි පළාතයි පළාත් අමාත්‍යාංශ ලේකම් පළාත් අධ්‍යක්ෂක අපේ අධ්‍යාපන අමාත්‍ය නියෝජිතයෝ මේ ඔක්කොම එකතු කරලා කමිටුවක් දැම්ලා අපි කිව්වා සියලුම මේ ගුරු තුලනය කරන්න අවශ්‍ය පියවර ගන්න කියලා. එතකොට ඉදිරි කාලේ මම හිතන්නේ දෙසැම්බර් 31 වෙනිදා වෙද්දී මේ ඔක්කොම තුලනය කරන්න අවශ්‍ය පියවර ගනි. හැබැයි මේක මට තනියම කරන්නත් බෑ. නෑ තොණ්ඩராசியோட நியமனத்துக்கு ஒரு எவ்வளவு காலம் பிடிக்கும் இந்த வடக்கு கிழக்கு இவ்வளவு ஒரு காலத்துக்கு நீங்கள் வந்தாலும் அவர்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். இவ்வளவு காலத்துக்குள்ள இந்த நியமனத்தை நீங்கள் அவர்களுக்கு வழங்குவீர்கள்? මෙහෙමයි ගරු මන්තුමනි දැන් කැබිනට් පත්‍රිකා හදලා ඔක්කොම කරලා දැන් අපි එන සතිය විතර දාන්න පුළුවන්. හරිද? ඒක කිසිම සැකයක් නැහැ. ඒ දාලා එතනින් ඉඳලා ක්‍රියාවලිය වෙන්න යන කාලේ විතරයි. ඒක මට හරියට මෙතන කියන්න බෑ. ඊට පස්සේ ඒක ගිහිල්ලා වැටුප්කම මේ කැබිනට් අනුකාරක සභාව වලට ගිහිල්ලා ඔහොම ඔහොම සමහර දින යනවා. ඒ ගිහිල්ලා එන්න යන කාලේ පමණයි යන්නේ. ඒ නිසා මේ ඒකට වැඩි කාලයක් යයි කියලා හිතන්න බෑ. කොහොමත් මේක නම් කරනවා. ඒ ගැන සැකයක් හිතන්න එපා. කාලේ ප්‍රමාද වුණේ මේ අර අනිකුත් සාධක තියවල තියෙන ප්‍රශ්න නිසා මිසක් මේ අපි ප්‍රමාද කරන්න හෝ උමනාවක් කරන්න හිතු නිසා නෙමෙයි. ඒ නිසා ඒ ගැන මම තමුන්නාන්සරි කියන්න ඕනේ. තැන්කියු. දැන් ස්වේච්ඡා ගුරුවරු පිහිවෙන්නෙම මේ ගුරු ඌනතාවය නිසානේ. ඒ නිසා මැතිමනි ඉතාමත් මික්මනින් මේක ජාතික අවස්ථාවක් සේ සලකලා විශේෂයෙන්ම මේ උතුරු නැගෙනහිර මේ ප්‍රශ්නේ ඉතාමත්ම කඩිනමින් කල්යාවන්නපා ඉතාමත්ම කඩිනමින් කරුණාකර මම ඉල්ලීමක් කරනවා විසඳන්න කියලා. ගරු මූලාසනුර මන්ත්‍රීතුමනි
මේ ස්වේච්ඡා ගුරු ප්‍රශ්නිතර නෙවෙයි උතුරු නැගෙනහිර අධ්‍යාපනය ගොඩ නැමීම අපේ ප්‍රධාන වගකීමක් මධ්‍යම නමතරජ මගේ වක්කීම මේ අපේ ආණ්ඩුව බලයට එන්නත් සහයෝගය දීපු ඡන්දදායකයෝ මේ ඉන්නේ මේ වෙනස කරන්න උදව් කරපු ඡන්දදායකයින් මේක අපි කවදාවත් අමතක කරන්නේ නැහැ ඒ නැතත් අපි ජාති ભેදයක් නැති අපි කිසිම ભેදයක් නැති අපි දේශපාලනය කරන ඒ නිසා මේක මේක විධිමත්ව විසඳන්න ඕනේ මොකද මොකද අපිට පුළුවන්කමක් නැහැ ගරු මේ මේ කාර්ක සභා සභාපතිතුමනි මම මේක පැහැදිලි කරන්න ඕනේ අපිට පුළුවන්කමක් නැහැ අපි හරියට මේ ව්‍යවස්ථා මේ රෙගුලාසි මත යන්න ඕනේ මොකද ඒකයි අපි අර ඉස්සෙල්ලා ගුරු ව්‍යවස්ථාවට අනුව පුරප්පාඩු ටික හඳුනගෙන දැන් පහුගිය කාලේ විභාග තිබ්බේ එතෙන්නුත් කොටසක් ගියා මම ඒගොල්ලෝ හම්බෙලා පත්වීම දුන්න 1500 ගන්න ඒකේදී සෑහෙන ගියා උතුරේනුත් පත්වීම නමුත් ඒව ඒ ඒ ඇවිල්ලා සුදුසුකම් තියන අය දැන් මෙතනිනුත් සුදුසුකම් තියන අය යම් පදනමක් උඩ ගන්න ඕනේ සුදුසුකම් තියනවා කියන්නේ අපිට පහළම අටින්ම ගන්න බෑ අපි ඉස්සලා බලන්න ඕනේ අඩුම ගානේ මේ යම් අධ්‍යාපන මට්ටමකින් උඩ එහා ගන්න මොකද ප්‍රමිතිය ආරක්ෂා කර ගැනීම අපේ වගකීම ස්වේච්ඡා ගුරුවරු ගත්ත කියලා ඉවරලා ඕ ලෙවල් වලත් නැති කෙනෙක් අපිට අරගෙන බදව ගත්තොත් ඔහු පද්ධතියට දාපුවම ප්‍රශ්න එනවා ඒ නිසා මේව පියවරෙන් පියවර මේ ඒ ඒක මට කරන්න දෙන්න මම හරියට කරලා දෙන්න thank you very much சபை ஒழுங்கு சபை ஒத்திவைக்கப்படுகிறது நாளை காலை 9:30 மணி வரை